வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெண்டைக்காய் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய வாட்டி ரொம்ப பேர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ, ஸோ இன்றைக்கி அதை நான் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் ப்ரான் ரைஸும் நான் செஞ்சுருக்கேன், அடுத்த வீடியோ நான் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பியூர் வெஜிடேரியனுக்காக, நான்வெஜ் நான் ஒரு ப்ரான் ரைஸ் நான் பண்ணுறேன். குயிக்காக பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு ப்ரான் ரைஸ் அது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெலிசாக கட் பண்ணணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா குக்கிங் டைம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரே சமமாக கட் பண்ணும்போது ஈவனாக குக் ஆகிடும். ஒன்று வந்து க்ரன்ச்சியாக இல்லாமல் எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி குக் ஆகிடும். ஸோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1.5-2 டேபிள்ஸ்பூன் ஆச்சி சக்தி மிளகாய்த்தூள் இது போடலாம் நீங்கள். இல்லை நான் வெஜிடேரியன் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்பார் பொடி இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான்வெஜ் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. தனியா வந்து 1-2 டேபிள்ஸ்பூன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தனியாத்தூள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டு இதை நல்லா மிக்ஸப் பண்ணுங்கள். ஸோ இந்த தனியாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் எல்லா இடமும் படுற மாதிரி போடுங்க. ஒருவேளை வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடின்னா நார்மலாக நீங்கள் வந்து சாப்பாடுக்கு போடுவோம்ல குழம்புக்கு போடுவீங்களா மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிக்கன் 65 மசாலா, கபாப் மசாலா எது இருந்தாலுமே 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு மேலே தனியாத்தூள் மட்டும் 2 டேபிள்ஸ்பூன் போடுங்க. தனியாத்தூள் தான் அதுக்கு மசாலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ தனியாத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ நல்ல மசாலாவாக இருக்கும். ஸோ இதை வந்து 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இதை வந்து இப்போ நீங்கள் வறுக்க தேவையில்லை. ஸோ 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் டெய்லி குக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மசாலா வந்து கடாயில் கொஞ்சம் ஒட்டி வரும். நான்ஸ்டிக்லேயே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான்ஸ்டிக்கில் என்ன ஆகுதுன்னா மசாலா ஒட்ட மாட்டேங்குது. நல்லா வந்து அந்த வெண்டைக்காயில் மசாலா ஒட்டிக்கிறது தவிர கடாயில் வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் இதை வந்து ஒரு தயிர் சாதத்துக்கு இதை மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணலாம். இது வந்து கரெக்டாக அந்த மசாலா வந்து நம்ம வெண்டைக்காயில் ஒட்டிடுது. இது வந்து ரைஸாக நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி டெய்லி நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறோம்ல சாதா கடாயி, அந்த கடாயில் இரும்பு கடாயில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மசாலா அந்த கடாயில் ஒட்டும் போது நம்ம வந்து அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதில் ரைஸ் போட்டு மிக்ஸப் பண்ணி கொடுக்க வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து கடாயில் போட்டு எவ்ரி வந்து 2 மினிட்ஸ்க்கு வந்து பெரட்டி போடணும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு 3 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுருவேன். ஸோ அது வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் அது மாய்ச்சர்லாம் வெளியே வரும், கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். எவ்ரி 2-3 மினிட்ஸ் இது பெரட்டி போடணும். கடாயில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும். அப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். வெண்டைக்காயில் ஏற்கனவே கொழகொழப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கரண்டிலையும் அது ஒட்ட ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அதை கரண்டிலேருந்து ஸ்க்ரேப் அவுட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயிலே போட்டு நல்லா மிக்ஸப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இது மாதிரி நல்லா வந்து கொஞ்சமாக கடாயிலேருந்து அதை எடுத்து இந்த மாதிரி போடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாயிடும் வெண்டைக்காய். பார்த்தீங்கன்னா இப்போ உதிரியாயிடுச்சு, இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு கடாயிலேயே கொஞ்சம் வெண்டைக்காய் வச்சுக்கோங்க. ஸோ ரைஸோடு அதை மிக்ஸப் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா சுருங்கி கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டுட்டு ஏற்கனவே அரிசி சாப்பாடு ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிட்டிங்கன்னா மிக்ஸப் பண்ண உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆறின ரைஸை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இந்த கடாயில் நம்ம மிக்ஸப் பண்ணிடலாம். ரியலி ரொம்ப 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 யம்மியாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் ரைஸாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த பொரியலை கொடுத்து பாருங்கள். எதுவுமே இல்லை, மசாலா தான் இருக்கும் இதில், ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெண்டைக்காவை ஏதோ ஒரு வகையில் நம்ம குழந்தைங்களை சேர்க்கணும். வெண்டைக்காய் சாம்பார் வச்சு கொடுக்கலாம், இந்த மாதிரி பொரியல் வந்து தயிர் சாதத்தை கூட வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் ரைஸ். ஸோ வீக்லி 2 வாட்டியாவது நான் பண்ணிவிடுவேன். பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கிறதுனால நான் பண்ணுவேன். அதேமாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து இந்த ரைஸ் நல்லாயிருக்கு எப்படி செய்கிறாங்க மம்மிகிட்ட கேளுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நான் டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டு அந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணாலே அது வந்து ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் வச்சுருவேன். ஸோ இது ரைஸை சாப்பிட்டுட்டு அதையே தொட்டுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் மசாலா வேணுனா நீங்கள் தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்ல மசாலாவாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சீ யூ நெக்ஸ்ட் டைம். டில் தென் டேக் கேர், பை பை.